ஜெர்மனியில் அமல்படுத்தப்பட உள்ள இலகு பிரஜா உரிமை சட்டம். ஜெர்மனியில் ஆளும் கூட்டு கட்சியானது இலகு பிரஜா உரிமை சட்டம் ஒன்றை டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்திற்கு இயற்றுவதற்கு தீர்மானித்திருந்தது. இந்த நிலையில் அண்மை காலங்களாக ஜெர்மனியின் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் ஜெர்மனிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கிடையே இவ்வாறு செயற்படும் அரேபியருக்கு எதிராக பல எண்ணங்கள் எழுந்துள்ளன. அதாவது ஜெர்மனியில் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் மற்றும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கப்படுவதால் இந்த புதிய பிரஜா உரிமை சட்டத்தை ஜெர்மன் பாராளுமன்றத்தில் இயற்றக்கூடிய சூழ்நிலை காணப்படவில்லை. இந்த காரணத்தினால் 2023 இயற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பல மாநிலங்களில் எதிர்வரும் காலங்களில் ஜெர்மனியின் பிரஜா உரிமையை எடுக்கின்றவர்கள் ஜனநாயக உரிமையங்களை ஜெர்மனியில் தாம் பேணி பாதுகாப்பேன் என்று சத்திய பிரமாணம் எடுப்பதுடன் இஸ்ரேல் நாட்டை நான் அங்கீகரிக்கின்றேன் என்ற சத்திய பிரமாணத்தை எடுத்தல் வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சம மாநிலங்கள் எடுத்துள்ளன. நோட்ரின் பிஸ்பாலின் மாநில முதல்வர் கருத்து வெளியிடுகையில் தாம் இவ்வகையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க இருப்பதாகவும் இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிப்பேன் என்று தெரிவித்து அந்த நாட்டுக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு எதிராக தண்டனை தொடர்பில் தாம் நீதியமைச்சருடன் கலந்துரையாடுவதாகவும் தெரிவித்துள்ளார்.